ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டைக்கோஸ் வச்சு எப்போது பொரியல் கூட்டுன்னு செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க ரெடி பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன சைஸ் முட்டைக்கோஸை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. தாளிக்கிறதுக்கு வரமிளகா மூணு, கடலைப்பருப்பு, ஜீரகம் ரெண்டுமே அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, இந்த ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பூண்டு ஒரு அஞ்சாறு பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, புளி கொஞ்சமாக, தேங்காய் துருவல் ஒரு ரெண்டு ஸ்பூன், அவ்வளோதாங்க. ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் கடலைப்பருப்பு, ஜீரகம் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா மற்ற பொருள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு கருக விடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு பூண்டும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டும் நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் வரமிளகாயும் சேர்த்துக்கலாங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினாலே போதும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணுங்கிறது கிடையாதுங்க. வரமிளகாயும் தக்காளியும் சேர்த்திட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். தக்காளி பாதி அளவுக்கு வதங்கினதுமே கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, புளி கொஞ்சம் எடுத்து வச்சதை சேர்த்துக்கலாங்க. தேங்காய் துருவல் இது எல்லாத்தையுமே சேர்த்திட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறணும். எல்லாமே வதங்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஒரு தடவை வந்து லைட்டாக இப்படி கலந்து விட்டாலே போதும். அடுத்து எடுத்து வச்சுக்கிற முட்டைக்கோஸை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுறலாங்க. முட்டைக்கோஸை வந்து கழுவிட்டு சேர்த்துக்கிங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு பத்தலைன்னா வந்து அரைக்கும்போது கூட சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுடலாங்க. ஒரு ரெண்டு கை அளவுக்கு சும்மா இப்படி லைட்டாக தெளித்து விட்டால் போதும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். தண்ணி வந்து லைட்டாக தெளிச்சிருக்கோம் இல்லைங்களா, அப்போ அதுலேயே வந்து அந்த முட்டைக்கோஸ் வந்து பாதி அளவுக்கு வெந்துடும். ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அந்த தண்ணியெல்லாம் இஞ்சினதுக்கப்புறமா நல்லா வந்து ஆற விட்டுட்டு மிக்சியிலையோ இல்லை வந்து ஆட்டங்கள்லையோ போட்டு சட்னி மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் பருப்பருன்னே அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச சட்னியை எப்பவும் போல் கடுகு கருவேப்பிலையும் சேர்த்திட்டு தாளிச்சு எடுத்துக்கலாங்க. கருவேப்பிலை நல்லா வந்து மொறுமொறுப்பாக ஆனதும் அரைச்சி வச்சுக்கிற சட்னி வந்து உள்ளே சேர்த்திக்கலாம். ஒரு தடவை அந்த எண்ணெயில் வந்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. இந்த சட்னி வந்து இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நெய் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக நெய் வந்து ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். நெய் பிடிக்காதவங்க அப்படியே வந்து சாப்பிட்லாங்க. ரெண்டுமே சூப்பராக தான் இருக்கும், ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போ ஒரே மாதிரி பொரியல் கூட்டுன்னு செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அடிக்கடி செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.